உடைய வழிகாட்டலோடு நபிமார்கள் சஹாபாக்கள் முன்னைய கால அவுளியாக்களுடைய வாழ்க்கை அடியொட்டி வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான் கண்ணியமானவர்களே நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் உலகத்திலே புரிந்த சாதனைகள் யாராலும் முறிக்க முறியடிக்க முடியாது அவருடைய சாதனைகள் யாரும் அழிக்க முடியாது அவருடைய நட்பேருக்கு யாரும் களங்கம் விளைவிக்க முடியாது என்று சவால் விட முடியுமான அளவு அல்லாஹ் அவர்கள் மூலம் பல விடயங்களை சாதித்தான் இருபத்தி மூன்று வருட கால நபித்துவ வாழ்க்கையிலே கியாமத்து நாள் வரைக்கும் உலகம் அழிகின்ற வரைக்கும் மக்களுக்கான படிப்பினைகளை குறுகிய காலத்திலே பல சாதனைகளை புரிந்த ஒரு வாழ்க்கையாக நபி சொல்லல்ல அல்ல அவருடைய வாழ்க்கையல்லா அமைத்து தந்திருக்கிறான் நமக்கு ஒரு அருளாக அந்த நபி சொல்லி சொல்லம் அவர்களை எதற்காக நமக்கும் அவர்களுக்கும் இடையிலுக்கு என்று தொடர்பு என்ன லக்கது கானலக்கும் ஃபீ ரசூல் இல்லாகி உர்ஸ்வத்துன் ஹசனா உங்களுக்கு அல்லாவுடைய ரசூல் அல்லாவுடைய தூதரிலே அழகான முன்மாதிரி இருக்கிறது அழகான முன்மாதிரி எல்லோரும் அழகை விரும்புவோம் கவர்ச்சியை விரும்புவோம் பார்ப்பதற்கு பிடித்த காட்சிகளை விரும்புவோம் நபியோடைய வாழ்க்கை அழகானது என்றெல்லாம் சொல்கிறான் நபியோர்களை பின்பற்றி வாழ்கின்ற வாழ்க்கை அழகான வாழ்க்கை என்று சொல்கிறான் எனவே கண்ணியமானவர்களே நபி சொல்லுல்ல அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரதானமான பகுதிதான் குடும்ப வாழ்க்கை அது தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி நபியவர்கள் எப்படி சொன்னார்கள் எப்படி பிரஸ்தாபித்தார்கள் என்றெல்லாம் கடந்த கால தொடர்களிலே நாம் பேசியிருக்கிறோம் அதே தொடரிலே கன்னியமானே பல மனைவிமாரோடு வாழ்ந்தார்கள் பல மனைவிமார்கள் அல்ல அவர்களுக்கு வாழ்க்கை துணைவியாக அனுமதித்தான் ஆனால் எந்த ஒரு மனைவி இன்னும் ஒரு மனைவிக்கு இடையில் உள்ள வாழ்க்கை தொடர்பை பிரஸ்தாபிக்கின்ற பொழுதோ எந்தவிதமான அநீதிகளோ பக்க சார்புகளோ இடம்பெற்றதாக யாரும் குறிப்பிடவில்லை அந்த அளவு நீதியாக அல்லாவுடைய கட்டளைப்படி மனமுடித்தார்கள் வாழ்ந்து காட்டினார்கள் ஒவ்வொரு மனைவியுடைய ஒவ்வொரு விதமான குணங்களை சகித்து வாழ்ந்தார்கள் மனிதன் அடிப்படையிலே மனைவிமார்கள் மூலம் ஆங்காங்கு நடக்கின்ற சிறிய சிறிய மனிதன் அடிப்படையில் நடக்கின்ற தவறுகளை விட்டு கொடுத்து வாழ்ந்தார்கள் சமாளித்து வாழ்ந்தார்கள் பிரச்சனைகள் வருகின்ற பொழுதோ அதை அழகான முறையிலே கையாண்டார்கள் அன்புக்குரியவர்களே என்று ஏன் பிரச்சனை முற்றுகிறது அந்த பிரச்சனையை பாராட்டி வளர்த்து அதோட இன்னும் விடயங்களை இணைத்து நாங்கள் அதை பெருதிப்படுத்துகிறோம் கால்கை வைப்பது என்று சொல்வோம் ஒரு விடயத்தை கால்கை வைத்து சொல்வார்கள் என்று அது போன்று பெருதிப்படுத்துகிறோம் நபிசல்ல அலுசல்லமருடைய சகாபாக்களுடைய முறை என்ன தெரியுமா ஆங்காங்கே அதை விட்டு விடுவது ஆங்காங்கே அதை கிள்ளி எறிந்து விடுவது எந்த என்று சொன்னால் ஒரு மனைவி இன்னும் ஒரு மனைவியை பற்றி ஏதாவது மனித அடிப்படையில் பேசிவிட்டாலும் அதை அணுகிய முறை அழகான முறை ஆயிஷா அலி அல்லா அந்த சஃபியார் அலி அல்லா பற்றி ஒரு தடவை சொன்னார்கள் ஏதோ அவர்கள் பேச்சாக சொன்னார்கள் சஃபியா கொஞ்சம் உயரம் குறைந்தவர் அல்லவா சஃபியா கொஞ்சம் குல்லமானவர் அல்லவா அதாவது உயரம் குறைந்த ஒரு மனைவி அந்த வார்த்தை நபி சொல்லா அவர்கள் பாருங்கள் இன்னும் ஒரு மனைவி பற்றி பேசுகின்ற தவறை நபியவர்கள் காது கொடுத்து ரசித்து கேட்டு இன்னும் என்ன இன்னும் என்ன என்று வளர்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை யாருடைய குறைகளை நபியவர்கள் கேட்க விரும்பவும் இல்லை விலகினங்களை கேட்க விரும்பவும் இல்லை ஆனால் ஆயிஷா அழியல்ல மன்ஹாவை திருத்திய விதம் ஒரு நாகரிகமான ஒரு விதம் நாகரிகமான முறையிலே அழகான முறையிலே நபிஸ் அல்லாஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டிய முறைப்படி உத் ஐலா சபீ ரபி கபில் ஹைக்மா வல் மௌலத்தில் ஹசனா நுட்பங்களை கையாண்டு அழகான புத்திமதிகளை சொல்லி திருத்துவது போன்று எப்படி சொல்லியிருக்க வேண்டும் ஆயிஷா எப்படி குறை பேசுகிறீங்க புறம் பேசுகிறீங்க நீங்கள் அவட மாமிசத்தை தின்றதுக்கு சமம் என்றெல்லாம் சொல்லியிருக்கலாம் குரான் சொல்கிறது புறம் பேசுகின்றவர் யாரை பற்றி பேசுகிறாரோ அவருடைய மாமிசத்தை அவர் மௌத்தாகிய பின்னால் அவருடைய மாமிசத்தை புசிப்பதற்கு சமமான கேவலமான ஒரு பாவம் பிறரை பற்றி குறை பேசுவது புறம் பேசுவது இன்னொருடம் பிறருடைய மான மரியாதை போகின்ற அளவுக்கு பேசுவது அப்படி புத்திமதி சொல்லவில்லை சொன்ன வார்த்தை சுருக்கமாக சற்று அவருடைய கருத்துக்காரமானது வார்த்தை பிரயோகம் வழியிலே பார்க்கின்ற பொழுது மிருதுவானது ஆயிஷா இந்த வார்த்தையை கடலிலே கலந்தால் கடல் நீர் அப்படியே மாசுபட்டு விடும் மாசடைந்து விடும் பழுதாய் பழுதுபட்டு விடும் அதாவது கடல் நீர் நாரம் என்ற கருத்திலே கடல் நீர் அப்படியே நாரி விடும் அதாவது பாருங்கள் மனதை உடைக்கவும் இல்லை ஒரு மனைவியை பற்றி தவறு பேசியதை நபிகள் அங்கீகரிக்கவும் இல்லை அழகான முறைகளை திருத்தினார்கள் அதே போல் விட்டு காட்டியிருக்கிறேன் உம்மு சலமர் அழியல்லாவான்னு சொல்கிறார்கள் ஒரு மனைவி என்று வந்திருக்கிறது மனைவியுடைய ஊழியர் வந்ததாக வந்திருக்கிறது இன்னும் ஒரு கருத்தில் உமும் சலமரளி இல்லாமன்னு அவர்களே சொல்கிறார்கள் ஆயிஷா ஆயிஷாலியல்லா வன்ன அவருடைய வீட்டில் அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய தவணை அவர்களுடைய டன் அவருடைய வீட்டிலே அவர்கள் தங்குகின்ற நாளில் நபியர்களுடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் கொஞ்சம் வந்திருந்தார்கள் அந்த விருந்தாளிகள் விருந்தாளிகளுக்கு சற்று ஆயிஷா அலி அல்லாவனுடைய வீட்டிலே சாப்பாடு சமைக்க தாமதிக்கின்ற நபி நபியவர்களுடைய அந்த வீட்டு விருந்தாளிகளை கவனிப்பதற்காக வேண்டி நான் என்னுடைய வீட்டிலிருந்து கரிக கறி கொண்டு போனேன் அந்த கரிக்கோப்பையை கொடுத்த பொழுது ஆயிஷாவுக்கு ஆயிஷா வழியெல்லாம் வேணா எடுத்தபடியே பாத்திரத்தை கீழே வைப்பது போன்று உடைத்து விட்டார்கள் நபிசு அல்லா வல்லாம் அவர்கள் முன்னால் இருக்கிறார்கள் அங்கே உடைகின்ற சத்தமும் கேட்கிறது விருந்தாளிகளுக்கு அப்பொழுது கூட நபிசு அல்லாசல்ல அவர்கள் அந்த உடைந்த பாத்திரத்தை தன்னுடைய கையால் அள்ளி அதை வீச வேண்டிய இடத்துல வீசிவிட்டு அதற்கு பதிலாக ஒரு பாத்திரத்தை கொடுத்து வந்திருந்த மக்களை பார்த்து விருந்தாளிகளை பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய தாய்க்கு கொஞ்சம் ரோசம் வந்துவிட்டது ரோசப்பட்டு விட்டார் என்று தவறுகள் நடக்கின்ற பொழுது கண்ணியமானன் மெருதுவாக திருத்தினார்கள் இதுதான் குடும்ப வாழ்க்கை பெண்களை நபியவர்கள் எப்படி வர்ணித்தார்கள் என்றால் பெண்களுடைய தன்மையை எப்படி வர்ணித்தார்கள் என்றால் அதாவது அன்பஷா என்று சொல்லக்கூடிய அன்பஷா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி இருந்தார் இவர் தான் நபியவர்களுடைய அந்த வாகனத்தை செலுத்தி செல்லக்கூடியவர் வாகனத்துடைய மூக்கணம் கயிறை பிடித்து அந்த வாகனத்தை செலுத்துவதற்கு ஒட்டகத்தை செலுத்துவதற்கு ஒரு வகையான கவி போன்று ஒரு வகையான பாடல் பாடுவார்கள் அதாவது அனுமதிக்கப்பட்ட அந்த வாகனத்தை ஒட்டகத்தை கோவேறு கழுதைகளை குதிரைகளை சாய்த்து கொண்டு போர்க்க போகின்ற பொழுது அதை அதாவது அது அரபியிலே யஹது ஹதா யஹது என்று சொல்வார்கள் அந்த பாடல் பாடிக்கொண்டு சில இடங்களில் அந்த பழக்கங்கள் இருக்கின்றன உதாரணமாக மீன் வலை வீசுகின்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த மீன் வலையை இழுக்கின்ற பொழுது ஒரு வகையான ஒரு அடுக்கு மொழியிலே சில வசனங்களை உச்சரித்து அந்த மீன் வலையை இழு இழுக்கின்ற சில விடயங்களை நாங்கள் காண்கிறோம் அதேபோன்று கூட்டாக சில வேலை செய்கின்ற பொழுது ஒரு வகையான ஓசை எழுப்பி கொண்டு அந்த வேலையை செய்வார்கள் அதே போன்று இந்த மிருகங்களை சாய்த்துக்கொண்டு கொண்டு செலுத்தி கொண்டு போகின்ற பொழுது அழகான கேட்பதற்கும் ஒரு இனிமையான குரலிலே அந்த பாடல்களை பாடிக்கொண்டு போவார்கள் அரபு கவிதைகளை படித்து கொண்டு போவார்கள் அப்படி ஒரு அழகான ஒரு துணையிலே படித்துக்கொண்டு நபி அவருடைய அந்த மிருகத்தை சாய்த்து கொண்டு இழுத்துக்கொண்டு போகின்ற ஒரு மனிதர் சஹாபிதான் அம்பஷா அலி அல்லவன் அவர் இழுத்துக்கொண்டு போகின்ற பொழுது சற்று வேகமாக அவர் செலுத்துகின்ற பொழுது நபி சல்லா அலி சொன்ன அருசர் ருவை த அம்பஷா அலைக பிர்ரிஃப்க் அலே கரிஃப்க் பில்கார்கவாரீர் அலை அரைக்க பர்ரக் பிர்ரஃப் அந்த கவாரி நீங்கள் ஏற்றிக்கொண்டு அதாவது நபியுடைய மனைவி மனைவிமார் பெண்கள் ஏற் ஏறி செல்கிறார்கள் இந்த வாகனத்தை எழுத்து செல்கிறார் நபியர்களும் செல்கிறார்கள் அப்பொழுது நபியர்கள் சொன்ன வார்த்தை தான் நீங்கள் கொஞ்சம் சொஃப்டாக மிருதுவாக மெதுவாக வாகனத்தை செலுத்துங்கள் இதில் மே இதில் மே மேலிருக்கக்கூடிய கண்ணாடிகளை உடைத்து விட வேண்டாம் கவாரி கார் அணு கண்ணாடி பாத்திரம் கண்ணாடி போத்தல்களுக்கு சொல்வது இந்த கண்ணாடிகளை நீங்கள் உடைத்து விடாமல் இருக்க நீங்கள் மெருதுவாக செல்லுங்கள் அதாவது பெண்களை கண்ணாடி போன்ற நபியர்கள் ஒப்பிட்டார்கள் இனி கண்ணாடி எப்படி கையாளப்படுகிறதோ கிளாஸ் ஐட்டங்கள் அது கண் பார்வைக்கு போடுகின்ற கண்ணாடியாக இருக்கலாம் முகம் பார்க்கின்ற கண்ணாடியாக இருக்கலாம் ஜன்னல்களிலே போடப்பட்ட கண்ணாடியாக இருக்கலாம் அல்லது வாகனத்துடைய கண்ணாடியாக இருக்கலாம் அல்லது எங்கெங்கு பொருத்தப்பட்டிருக்கின்ற அழகு அலங்காரங்களுக்கு பொருத்தப்பட்ட கண்ணாடிகளாக இருக்கலாம் அல்லது கண்ணாடிகளை வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் கண்ணாடி தொழிற்சாலையாக இருக்கலாம் கண்ணாடிகளை ஏற்றி செல்கின்ற டிரான்ஸ்போர்ட் வாகனங்களாக இருக்கலாம் எப்படி மெதுவாக அந்த கண்ணாடிகள் உடையாமல் வேகத்தை குறைத்து நிதானமாக செல்லும் நிதானமாக நாங்கள் எப்படி அந்த டிரைவர் அந்த வாகனத்தை செலுத்துவாரோ அந்த கண்ணாடி வேலை பார்க்கின்றவர்கள் எப்படி கைக்கென்னா கையுறைகள் அணிந்து முகத்துக்கு கவசங்கள் அணிந்து அதே போன்று அந்த கண்ணாடி வேலை செய்கின்ற இடத்துல மிக பக்குவமாக மிக மெதுவாக கண்ணாடிகளை வைக்கின்ற பொழுது மிக மெருதுவாக அமைதியாக நிதானமாக கையாள்வார்களோ அது போன்று ஒரு கண்ணாடி போன்று கையாளப்பட வேண்டிய கூடிய சீக்கிரம் உடைந்து விடக்கூடிய தகர்ந்து விடக்கூடிய சிதறிவிடக்கூடிய கூடிய சீக்கிரம் பாதிப்பு ஏற்படக்கூடிய உடைந்தால் ஒரு கண்ணாடி உடைந்தால் அந்த கண்ணாடியை ஒட்டினாலும் அடையாளம் இருக்கும் அந்த கண்ணாடியை நாங்கள் முழுமையாக ஒதுக்கிவிட்டால் வேறுபடையுமான கண்ணாடியை ஒட்டினால் உடைந்த இடத்துடைய அடையாளம் விளங்கும் சில நாம் பா பாக்கின்ற ஹேண்ட் ஹேண்ட்ஃபோன்கள் கண்ணாடியை பாதுகாப்பதற்காக வேண்டி வேறாக நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த டிஸ்பிளேலே இன்னும் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறோம் அப்போ அந்த சாதாரணமாக நாம் பாவிக்கின்ற ஒரு கை தொலைபேசியுடைய கண்ணாடி உடையக்கூடாது என்பதற்காக டெம்பர்ட் கிளாஸ் ஒட்டி இருக்கிறோம் ஏன் அந்த கண்ணாடியை பாதுகாக்க வேண்டும் அந்த டிஸ்பிளே போய்விட்டால் விலை செலவுகள் அதிகம் வரும் நம்முடைய பணம் செலவழிக்க தேவைப்படும் சில வேளை அந்த ஃபோனே வேலை செய்யாமல் பழுதாகி விடும் டெம்பர்ட் கிளாஸ் வந்திருக்கிறது ஏன் ஃபோனுடைய கிளாஸை பாதுகாக்க அதே போன்று ஒவ்வொன்றுக்கும் பாதுகாப்பதற்கு வந்திருக்கிறது இப்பொழுது வருகின்ற வாகனங்களிலும் அந்த ஒரு வகையான டெம்பட் இருக்கிறது அந்த வாகனம் விபத்துக்குள்ளாகினாலும் அந்த கண்ணாடி உடனே சேத அந்த டெம்படிலே அந்த ஒட்டி கொண்டு இருக்கும் கண்ணியமானவர்களே கண்ணாடி கண்ணாடிகளை உடைத்து விடாமல் மெதுவாக வாகனத்தை செலுத்துங்கள் என்று அம்பஷர் அலி அல்லாவின் அவர்களுக்கு நபியவர்கள் சொன்னார்கள் என்றால் கண்ணாடி போன்று கையாளப்பட வேண்டியவர்கள் தான் நம்முடைய மனைவிமார்கள் நபியவர்களுடைய வார்த்தை நபியர்கள் வர்ணிப்பதாக இருந்தால் அது கருத்தாலமிக்க ஒரு வர்ணனையாக இருக்கும் எனவே மிருதுவாக கையாளுவோம் ஆரம்பத்தில் ஒரு சில உரைகளிலே சொல்லிக்காட்டி ஹதீஸ் இந்த இடத்தில் எனக்கு பொருத்தமாக இருக்கும் அந்த பெண்கள் படைக்கப்பட்டிருப்பது அதுவும் கண்ணியமானவிலே கண்ணாடி தன்மையில் அதே போன்று படைப்பு வளைந்த விழா எழும்போம் வளைந்த கண்ணாடி இன்னும் பாதுகாப்பது சிரமம் கேவான வளைந்த கண்ணாடிகளை மிக மிக அதாவது சிரமமாகத்தான் கையாள முடியும் நேரான பொதுவாக கண்ணாடிகள் பொதுவாக நேராக இருக்கும் அது வளைவு கோணல் இருக்காது சில கேவான வளைந்த கண்ணாடிகள் என்றால் அதை பாதுகாப்பது மிகவும் சிரமம் அதை பாதுகாப்பது மிகவும் சிரமம் எனவே படைப்பமைப்பிலே அமைப்பிலே விழா எலும்பு வளைந்த மிக வ வளைந்த பகுதி மனிதனுடைய எலும்புகளிலே மனிதனுடைய அந்த விழாக்களில் மிக வளைந்தது உயர்ந்த விழாவிலே உயர்ந்த பகுதி என்று சொன்னார்கள் விழா எலும்பு ஆரம்பிக்கின்ற இடம் நெஞ்சு தாண்டி விழா எலும்பு ஆரம்பிக்கின்ற இடம் அதுதான் மிக வளைந்த பகுதி விழா எலும்புகளிலே மிக வளைந்த பகுதி உயர்ந்த பகுதி ஆளாக எனவே அப்படி வளைந்த மிகவும் வளைந்த ஒரு எலும்பால் தான் படைக்கப்பட்ட கொஞ்சம் வளைவு இருக்கும் நடத்தையில் கொஞ்சம் கோணல் இருக்கும் சில தவறுகள் இருக்கும் ஆண்கள் நம்முடைய தகுதிக்கு நம்முடைய அறிவுக்கு நம்முடைய அனுபவத்துக்கு பெண்களை எதிர்பார்க்க கூடாது ஆண்களுடைய அந்த உறுதித்தன்மை ஆண்களுடைய அந்த தைரியம் ஆண்களிடம் இருக்கின்ற அந்த அந்த கட்சான அந்த பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் தன்மைகள் பெண்களிடம் இருக்கும் என்று நாம் ஒரு ஆணை கையாளுவது போன்று பெண்களை கையாள முடியாது என்பதைத்தான் ரபிசுவல்லா சொல்லி காட்டுகிறார்கள் ஸ்தம் என்ன ஃபைன் ஸ்தம் தா அத்தபிகா இஸ்தம் தபிக ஐவச் அந்த மனைவியோடு அந்த வளைவை சமாளித்து கொண்டே நிம்மதியாக இன்பமாக வாழ முடியும் என்றால் உங்களால் வாழ முடியும் அந்த வளைவை சமாளித்து கொண்டு நிமித்த போனால் ஒரே தடவையாக உடையும் உடைவுதான் தலாக் விவாகரத்தை என்று சொன்னார்கள் வளைய விட்டாலும் வளைந்து கொண்டே போகும் நிமித்த முடியாது எனவே சமாளித்து வாழ வேண்டும் எனவே நான் இந்த உரையில் பெண்களுடைய படைப்பு தன்மையிலே படைப்பு அமைப்பிலே வர்ணிக்கப்பட்ட வர்ணனைகளிலே நபி சொல்லல்ல அவர்கள் வர்ணித்த கண்ணாடி போன்றவர்கள் அவர்கள் கண்ணாடி பாத்திரம் போன்றவர்கள் கண்ணாடி பௌத்தல்கள் போன்றவர்கள் அவர்கள் கிளாஸ் போன்றவர்கள் என்ற அந்த சிந்தனை உள்ளத்தில் எடுப்போம் இல்லை கொஞ்சம் கூடுதலாக ஏசினாலும் கண்ணாடியிலே டெமேஜ் ஏற்பட்டுவிடும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக அவர்களை நாங்கள் ஒதுக்கினாலும் அந்த கண்ணாடி சிதைந்து போய்விடும் அந்த கண்ணாடிக்கு நாங்கள் மேலால் அதிகமான பா சுமைகளை ஏற்றினாலும் கண்ணாடி வடிக்கும் அவருடைய மனசில தாங்க முடியாத விடயங்களை நாங்கள் போடுவோம் என்றால் அந்த கண்ணாடி உடைந்துவிடும் அந்த மன அந்த 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 அவருடைய சிந்தனையால் சகித்து கொள்ள முடியாத விடயங்களை அவர்களுக்கு நாங்கள் திணிப்போம் என்றால் அந்த கண்ணாடி உடைந்துவிடும் அதே போன்று அந்த கண்ணாடியை கண்டபடி நாங்கள் தூக்கி எறிவோம் என்றால் அந்த கண்ணாடி உடைந்துவிடும் எனவே கண்ணியமானவர்களே மிருதுவாக கையாள வேண்டியவர்கள் தான் மணியுமார்கள் மிருது தன்மை என்பது அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு தன்மை இன்னாஹ் ரஃபிக் ஹெப் ரிஃப் அல்லாஹ் ஒவ்வொரு விடயத்தில் மிருதுவானவன் அவன் அல்லாஹ் மிருதுவை விரும்புகிறான் அல்லாஹ் மிருது தன்மையை விரும்புகின்ற ஒரு அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு தன்மையாக மிருது தன்மை அல்லாக்கியிருக்கிறான் நபி சொல்லா சொல்லம் அவர்களை பார்த்துக்கூட பபிமார் அமத்திமின் அல்லாஹில் இன்தலகம் நீங்கள் அல்லாவுடைய கிருப்பையினால் மிருதுவாக நடந்து கொள்கிறீர்கள் நல்ல மிருதுவான குணமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று நபியவர்களை பற்றி கூட அந்த அல்லாஹ் புகழ்ந்து பேசுகின்ற ஆயத்திலே பேசுகிறான் அன்பானவர்களே நபியவர்கள் உண்மையிலே ஒரு கண்ணாடியை மிக கவனமாக மிக நிதானமாக கையாள்வது போன்றுதான் மனைவிமார்களை கையாண்டார்கள் மனைவிமாருடைய உள்ளங்களை வென்றார்கள் மனைவிமாரோடு அந்த அந்தளவு நற்சான்றிதழ்களை பெற்றார்கள் நல்ல சான்றுகள் பகிரப்பட்டிருக்கிற நபியோர்களுக்கு முன்னைய உரைகளிலும் நான் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறேன் கண்ணியமானவர்களே எந்த அளவு என்று சொன்னால் நபி சொல்லல்லா சொல்லம் அவர்கள் பற்றி அந்த பெண்கள் மனைவிமார்கள் சொன்ன வார்த்தைகள்தான் யாரையும் நபியோர்கள் அடித்தது கிடையாது என்று கண்ணியமானவர்களே குறிப்பாக இந்த நெருக்கடியான காலத்திலே வீட்டுக்குள் நடக்கின்ற சில பண்பாட்டு குறைபாடுகள் சில அநாகரிகமான செயல்கள் குடும்ப வாழ்க்கையுடைய விரிசல்கள் குடும்ப வாழ்க்கையுடைய சில கசப்பான நிகழ்வுகள் நமக்கு அது கேள்விப்படுகின்ற ஒரு காலமாக இருக்கிறது ஏன் கண்ணியமானவர்களே ஏன் கொஞ்ச காலம் தொழிலுக்கு போகாமல் வியாபாரங்களுக்கு போகாமல் ஆஃபீஸ்களுக்கு போகாமல் வீட்டுக்குள் இருக்கின்ற பொழுது ஏன் நம்முடைய குடும்பத்தை நாம் சமாளிக்க முடியவில்லை ஏன் மனைவியை சமாளிக்க முடியவில்லை ஏன் கணவரை அனுசரிக்க முடியவில்லை ஏன் பிள்ளைகளோடு நாங்கள் இரக்கமாக நடக்க முடியவில்லை நாம் ஏதோ அல்லாவுடைய ஏற்பாடு நெருக்கடியில் இருக்கிறோம் ஒரு நெற்கதியான நிலைமையில் இருக்கிறோம் கூடிய சீக்கிரம் அல்லாஹ் இதை நமக்கு இலகுபடுத்தி தருவான் என்ற நம்பிக்கை அல்லாவின் மீது நாங்கள் வைக்கிறோம் கண்ணியமானவர்களே கொஞ்சம் மனிதத் தன்மையோடு நடந்து கொள்வோம் மனிதத்தன்மையோடு பண்பாடாக நடந்து கொள்வோம் நபி சொல்லாஸ்லாம் அவர்களை பற்றி மனைவிமார்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் எந்த பெண்களையும் எந்த நபர்களையும் எந்த மனைவிமார்களையும் நபியவர்கள் அடித்தது கிடையாது எடுத்ததுக்கெல்லாம் கையை ஓங்குகிறோம் அடிக்கிறோம் தாக்குகிறோம் கண்ணாடிக்கு அடிக்கிறோம் கண்ணியமானவர்களே மனைவிக்கிற கையை கை ஓங்கு கையை உயர்த்துகின்ற பொழுது அடிக்க மனசு வருகின்ற பொழுது கையை உயர்த்துகின்ற பொழுது அவருடன் நினைக்க கண்ணாடி கண்ணாடிக்கு போகிறேன் சிலவேளை இந்த கண்ணாடி துண்டுகள் எப்படி உடை உடைகின்ற பொழுது நமக்கே அது சேதங்களை ஏற்படுத்துமோ நாம் உடைக்கின்ற கண்ணாடி நமக்கே சேதத்தை ஏற்படுத்துமோ அப்படி சிலவேளை பத்து பதினைந்து இருபது தையல்களுக்கு காரணமாகிவிடும் தையல் போடுகின்ற அளவுக்கு காயத்தை உண்டு பண்ணிவிடும் சில வேளை கண்ணாடிக்கு நாம் அடிப்போம் நம்முடைய கைதான் சேதமாகும் கண்ணாடிக்கு சேதமாகுவதை விட ஆபத்து நமக்கு வரலாம் எனவே அடிக்கின்ற பண்பை விடுவோம் அடிப்பதற்கு இக்கட்டான நிலைமையில் இஸ்லாம் அனுமதி கொடுத்தாலும் எதனால் அடிக்க வேண்டும் எப்படி அடிக்க வேண்டும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது இரும்பால் அடிப்பது தும்புத்தடியால் அடிப்பது வீட்டில் இருக்கின்ற ஆபத்தான பாரமான பொருட்களால் அடிப்பதற்கு அனுமதி கிடையாது கண்ணியமான அடிப்பதே வெறுக்கத்தக்கது அதிலும் கண்ட நின்ற பொருட்களிலும் நான் தாக்குவது என்பது அது அது அடிப்படையில் மனிதத்தன்மைக்கு மாற்றமானது சஹாபாக்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் அடி காயம் வராத அடி முகங்களை முகங்களைத் தவித்துக்கொள்ளும் அடிப்பதே முதலாவது முகத்தில் தான் கன்னத்தில் தான் யாருக்கும் முகத்திலே தாக்க முடியாது நாம் யாரையும் எந்த கட்டத்திலும் முகத்தை தாக்க முடியாது கண்ணியமான உறுப்பு சுஜூதுரிய உறுப்பு எப்பொழுதுமே அல்லாஹ் பிரகாசமாக ஈமந்தாரினுடைய முகங்களை பற்றி பேசியிருக்கிறான் முகம் என்பது கண்ணியமான கௌரவமான ஒரு உறுப்பாக பார்க்கப்படுகிறது எனவே அந்த இடங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் எந்த அளவுன்னு சொன்னால் சஹாபாக்க சொல்கிறார்கள் அடிக்கின்ற பொருள் எதுவாக இருக்கிற ஒரு மிஸ்வாக் ஒரு மிஸ்வாக் குச்சி மிஸ்வா குச்சி ஏன் அடித்தால் வடிப்பது என்பது காயப்படுத்துவதற்கோ அவர்களை படுக்கையிலே போடுவதற்கோ ஹா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் தையல் போடுகின்ற அளவுக்கு அல்ல அல்லது கீழே விழுந்து உயிர் போகின்ற அளவு அல்ல ஒரு எச்சரிக்கைக்கு பிறம்பை கொழுங்கி வைக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு முன்னால் பிறம்பு அசா இருக்க வேண்டும் என்று சொல்வது எப்பொழுதுமே மன்னிக்க வேண்டும் ஆடு மாடு மிருகங்களை மேய்க்கின்றவருடைய கையில் இருப்பது போன்று அடி அங்கும் இங்கும் மிருகங்களை செலுத்துவதற்கு தட்டுவது போன்று அடிப்பது போன்று பின்னால் மேய்ப்பதற்க அதை பார்த்தால் ஒரு பயம் அதை பார்த்தால் பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிக்கை அதை பார்த்தால் பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு அச்ச உணர்வு இருக்கும் ஏதாவது நல்ல 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 பிள்ளைகளாக வருவார்கள் என்பதற்கு எப்பொழுதுமே கையில் வைத்து கொண்டு இருக்க வேண்டும் அடித்து இருக்க வேண்டும் ஒரு ஒரு சர்வாதிகாரத்தோடு தான் குடும்பத்தை சே என்ன செயல்படுத்த வழிகாட்ட வேண்டும் கல்ல கண்ணியமான நிலை மிஸ்வா குச்சி என்ன ஒரு சான் கூடி ஒரு சான் இதால் அடித்தால் யாருக்கு என்ன வருத்தம் இதில் இதில் அடுத்தால் யாருடைய உயிர் போகும் யாரை காயம் வரும் நாம் அடிக்கின்ற தாக்குகின்ற பொருட்கள் எடுத்து பார்த்தால் எங்கே அல்லாவுடைய கேள்வி கணக்கில் நாம் தப்ப முடியும் எங்கே அல்லாவுடைய தண்டனை விட்டு தப்ப முடியும் அந்த அந்த அனுமதி கிடைத்தவுடன் சஹாபாக்கள் சஹாபி பெண்கள் எல்லாம் நபியவர்களுடைய வீட்டை சூழ ஆரம்பித்து விட்டார்கள் யாரை சொல்ல கண்ட மாதிரி அடிக்கிறார்கள் சிலருக்கு அனுமதி கிடைத்தால் அவர்கள் நினைத்ததை செய்ய பார்ப்பார்கள் சஹாபாக்களை சிலர் அப்படி அடித்தவுடன் தாக்கியவுடன் மனைவி ஓடி வந்து யார் சொல்ல இப்படி எடுத்தது பிடித்ததுக்கெல்லாம் கணவர்மார்கள் கையோங்குகிறார்கள் அடிக்கிறார்கள் நீங்கள் அனுமதி கொடுத்தது போன்று அவர்கள் செய்கிறார்கள் அப்பொழுது நபிசல்லாசம் சொன்ன வார்த்தையை பாருங்கள் வலைசோலாய்க்க பிஹைர் மனைமார்களுக்கு எடுத்ததுக்கெல்லாம் அடிப்பவர்கள் கண்டதுக்கெல்லாம் மனைவிமார்களை தாக்குபவர்கள் நேர் மாற்றமாகவும் நடக்கிற சில நிகழ்வுகள் அதாவது கேவலமான நிகழ்வுகள் கேள்விப்படுகிறோம் கணவன்மார்களுக்கு மனைவிமார்கள் தாக்குகிறார்கள் என்று ஆச்சரியம் ஆச்சரியம் கேவலம் பெண்கள் ஆண்களுக்கு கை என்பது கண்ணியமான பெண்களை பாருங்கள் உங்களை பற்றி மிருதுவானவர்கள் கண்ணாடி போன்றவர்கள் என்று வர்ணிக்கப்பட்ட பெண்களாகிய நீங்கள் எப்படி இரும்பு போன்று மாற முடியும் கண்ணாடி எப்படி இரும்பாக மாற முடியும் உங்களை நீங்கள் மிருதுவாகவே வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய உங்களோடு இருக்கிறது ஆனால் இப்படி அடிக்கின்ற கணவன்மார்கள் நல்லவர்கள் அல்ல சிறந்தவர்கள் அல்ல என்று நம்பியவர்கள் சொன்னார்கள் அதோடு குறைந்த சஹாபாக்கள் சிலர் அடித்த அந்த தாக்க அந்த மனைமாரோடு நடந்து கொண்ட முறைகள் மாறியது எனவே கண்ணியமானவர்களே அந்த மனைவிமார்களை மிருதுவாக கையாள்வோம் குடும்ப வாழ்க்கை இன்பமாக அமையும் சமாளித்து வாழ்வோம் என்ற சிந்தனையை முன்வைத்து ஒரு கண்ணாடியை பயன்படுத்துவது போன்று கண்ணாடியோடு நாங்கள் நடந்து கொள்வது போன்று மனைவிமாரோடு நடந்து கொள்வோம் மனைவிமாரோடு மாத்திரமல்ல தாயாக இருக்கலாம் அது பெண் குழந்தைகளாக இருக்கலாம் சகோதரிகளாக இருக்கலாம் பெண்கள் கண்ணாடி போன்றவர்கள் என்ற சிந்தனையை எப்பொழுது மனதில் வைத்தவர்களாக வாழ்வோம் எல்லாம் வல்லாஹு அனு நம்முடைய இல்லற வாழ்க்கையை இனிமையானதாகவும் இன்பமானதாகவும் மங்களகரமாகவும் ஆக்கி வைப்பானாக என்ற துவாவோடு விடைபெறுகிறேன் அபுல்லாம் வரமத்துலாஹி வரகாத்